ஹாய் ஹலோ வணக்கம், நாம உதய், இது தமிழ் கியூ. இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நண்பர் சுபி அனுப்பின ஒரு விஷயம், அவங்க அவங்களோட பதிவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் நிறைய பேருக்கு சென்று சேரணும் அப்படிங்கிறதுனால இதை நான் வீடியோவாக பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்மிஷன் கேட்டு அவங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே நான் இந்த வீடியோவில் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க போட்ட பதிவை பார்க்கலாம். இது எதை பற்றின பதிவு அப்படின்னா, பீரியட்ஸ் பற்றினது, ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க பதிவு. பீரியட்ஸ் மென்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 35, 45, 55 நாட்களுக்கு ஒரு முறை வருவதும் சாதாரணம் தான். பூப்படைந்த நாள் முதல் சீரான மாதவிடாய் எல்லாருக்கும் அமைதி விடாது. இதுக்கு முக்கிய காரணியே நாம் உண்ணும் உணவு தான். அதிகமான ரத்தப்போக்கு, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் 3 அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வருவது, அதிலும் தொடர்ச்சியாக நிறைய நாட்கள் ரத்தம் கசிவதும் அசாதாரணம். மாரடைப்பு ஏற்படலாம், கருத்தரித்தலில் சிக்கல்கள் உண்டாகும். 18 வயதுக்கு மேலும் தொடர்மையானால் பரிசோதிப்பது முக்கியம், அவசியம், கட்டாயம். சோதனைக்கு பிறகு உங்களுக்கு இவை இரண்டில் ஒன்று வந்திருக்கலாம். இது இரண்டும் குறைபாடு, பிகாஸ் பிகாட், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ஒன்று குறைபாடு, இன்னொன்று நோய். ஓவரி எனப்படும் கர்ப்பப்பையின் பகுதியில் நீர்க்கட்டிகளே சிஸ்ட். சிலருக்கு சிறிதளவு அல்லது ஒரு சினைப்பையில், சிலருக்கு இரு சினைப்பையிலும் இருக்கும். இது பிகாஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதே நீர்க்கட்டிகளோடு ஹார்மோன் குறைபாடும், தைராய்டும், சிலருக்கு நீரிழிவு அதிகப்படியான அல்லது தொடர் ரத்தப்போக்கு, சிறுநீரிலும் இருமலின் போதும் தும்மலின் போதும் ரத்தம் கசிவது, நரம்பு பலவீனம் அடைதல், முகத்தில் முடி வளர்தல், தூக்கமின்மை, தலைமுடி உதிர்தல், வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை அடக்கியது பிகாட். ஆண் ஹார்மோன் எனப்படும் ஆண்ட்ரோஜன் அதிகமாக காணப்படும். சரியான உணவு பழக்கம் இல்லாமல் பிராய்லர் கோழி, பாக்கெட் பால், ஜங்க் ஃபுட், ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விலகிறது, மன அழுத்தம், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இப்படி நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மாத்திரை ஊசி மூலமா கட்டியே கரைக்கலாம், ஆனால் உடல் ஊதும், தூக்க கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும், உடல் நலிவரும். குறிப்பிட்ட நேரத்திற்கு மாத்திரை போடாவிட்டால் வயிறு வலி நம்மை கொள்ளும். மாத்திரை வேலை செய்யாத அதாவது முத்தின சமயங்களில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அடிவயிற்றில் துளை போட்டு டியூப் மூலமா கட்டிகளை உடைச்சி விடுறது, சிலருக்கு மீண்டும் கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்காமா. ஹோமியோபதி அல்லது இயற்கை மருத்துவம் மூலம் 100% கட்டிகளை கரைத்து மாதவிடாயை சீராக்க முடியுமா? இது வந்து அனுபவபூர்வமா ஒருத்தங்க எழுதுனது, அதை வந்து அவங்க படிச்சுட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து வித்தவுட் சைடு எஃபெக்ட், 100% வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெறும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. வெறும் வயிற்றில் கொத்தவரங்காய் அப்படின்னா சீனி அவரங்காய் அப்படின்னு சொல்லுவோம், பிளஸ் எலுமிச்சை அரைத்து சார் எடுத்து குடித்து காலை உணவுக்கு பின்னர் மாலை வேளையில் ஏதாவது ஒரு நேரத்துல அண்ணாச்சி பழ சாற்றினை பருகி வந்தார். 28 நாட்களில் மாற்றம் தெரியும். தலைவலி அறுவரும் அது கரைத்தலின் அறிகுறி. அப்போது ஒரு கோப்பை வெந்நீரில் எலுமிச்சாறு பிளஸ் தேன் கலந்து குடித்தால் தலைவலியும் தீரும். 2வது, பால், முட்டை, காஃபி, டீ மற்றும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நலம். சோற்றின் அளவினை குறைத்து பழங்கள், முளைகட்டிய தானியங்கள், காய்கறிகள் அப்புறம் தானியங்களை சேர்த்து சாப்பிடலாம். காலத்தின் சக்கரத்தில் வேகமாய் சுழலும் நேரமில்லாத பெண்களுக்கு இதெல்லாம் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும், அது குறிப்பிட்ட நேரம் செய்யணும் அப்படிங்கிறதுனால, அது இல்லாமல் ஒரு வேகமாக சொல்லிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு, கருஞ்சீரகம் 10 கிராம் எடுத்துக்கலாம், பெருஞ்சீரகம் 10 கிராம் எடுத்துக்கலாம், பட்டை அது 5 கிராம் எடுத்துக்கலாம், குங்குமப்பூ ஒரு 2 கிராம் எடுத்துக்கலாம், 100 மில்லிக்கு 2 கிராம். அந்த 100 மில்லி நீர்ல கொதிக்க வச்சு 20 மில்லி வர வரைக்கும், அதை சொல்லணும், 20 மில்லி வரைக்கும் வச்சுட்டு 30 நாட்கள் குடித்து வந்தா கட்டிகள் குறையும். 20 மில்லி வச்சுட்டு பார்த்தோம்னா 5 நாள் முடிஞ்சிருக்கும், பார்க்க அடுத்தடுத்து ரெடி பண்ணி 30 நாள் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இவங்களோட சிறு கோபால் பயிற்சி அவசியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 35 நிமிஷம் வாக்கிங் பர் டே, ஒரு நாளைக்கு 35 நிமிஷம் நடந்தாலே போதும். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கேர்ள்ஸ்னு போட்டதாலேயே சில ஆண்கள் படிச்சிருப்பீங்க, அது மாதிரி போட்டதே நீங்களும் படிக்கணும் அப்படிங்கிறது நல்லா. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கும் ஷேர், டேக், மென்ஷன், காப்பி பேஸ் செய்யவும் நல்ல
படத்தை பகிர்வோம் சொல்லி இந்த பதிவை முடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க பகிர்ந்த ஒரு விஷயம்ங்கிறது கிட்டத்தட்ட நல்ல ஒரு விஷயம். நான் இது குறித்து அவங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்து ஆண் தன்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகரிக்குமா, அது நமக்கு வந்து தெரியாது. நம்ம கையிலே வளர்ந்த பொண்ணு, நம்மகிட்டே வளர்ந்த பொண்ணுங்க வந்து இப்படி பேசும்போது தெரியாது. கெத்தா இருக்குப்பா, கெத்தா பேசுதுப்பா, நல்லா நல்லா பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ரவுடிசம், ஐ மீன் இது ஒரு பொம்பளை ரவுடிப்பா அப்படின்னு நம்ம கெட்டில் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஆண் தன்மையோடு இருக்கிற பெண்கள் வந்து இது வந்து வளர்ப்புலையும் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும். எப்படித்தான் பூப்படைதலிருந்து 6 மாசத்துக்குள்ள, அதாவது 18 வயசுக்கு முன்னாடியே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூப்படைதல் அப்படிங்கிறது வந்து இப்பெல்லாம் 12 வயசு 13 வயசுக்காரங்களே பூப்படைதல், அதாவது பெண் தன்மை வளர்றது வந்து அதிகமா ஆகிறது. இது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு தான், அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட அந்த நிகழ்வு சிரிச்ச சொன்னாங்க. நோய் ஒன்று ஒரு விஷயம், நோய் ஒன்று குறைபாடு இருக்கும்போது வந்து நமக்கு இது மாறிடுது. நம்ம வந்து அதிக அளவுக்கு அதிகமாக பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனாலையும் உடம்பு ஹீட்னாலையும் சில விஷயங்கள் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறினாலையும் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இது நம்ம வந்து ஷேர் செய்யலாம். எந்த அளவுக்கு பெண்களுக்கு உதவி செய்ய முடியுமோ சொல்லலாம். சில பேர் வந்து பயப்படுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட காட்டு கற்று கத்துற பேய் பிடிக்கிற மாதிரி பண்ற, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பேய் ஓட்டுறது, அந்த மாதிரிதான் வயசுக்கு வந்த இதுலேயே வந்து சில பிரச்சனைகள் வரும். சில பெண்கள் வந்து அடிக்கடி வயிறு வலி வயிறு வலி சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த வயிறு வலியை நம்பவே மாட்டாங்க சில பேர். சில பேர் வந்து என்னன்னா, இந்த பெண்ணுக்கும் அதே நடந்திருக்கு, நம்ம நண்பருக்கும் கூட நடந்திருக்காமா, வயிறு வலி அதிகமா வந்துட்டு இருக்குமாமா. அந்த வயிறு வலி வரும்போது வந்து வேணுக்கனே ஸ்கூல் கிட்ட அடிக்க, காலேஜ் கிட்ட அடிக்க இந்த பொண்ணு லீவ் போடுறதுக்காக பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்பவும் பெற்றோர்களும் சரி ஸ்கூல்லயும் சரி நம்ம நிறைய பேர் எதுவுமே நினைக்கலாம், பெண்களுக்கு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சாதாரணமா இருக்காம, குறிப்பா அந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நீங்க சாதாரணமா இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி நினைக்காம ஒரு முறை ஒரு சோதனை செஞ்சு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். டாக்டரை விட கை மருத்துவம் இதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ அதை பாருங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ற விஷயங்களையும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் பை பை.